நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே பிஸியான நடிகர்களில் ஒருத்தராக இருக்காரு. அவர் தற்போது கைவசம் பல படங்கள் வச்சிருக்காரு. பல முன்னணி இயக்குனர்கள் கூட அவரோட படங்கள் வரிசையாக தயாராகிட்டுருக்கு. அடுத்து இயக்குனர் மித்ரன் ஜவஹர் கூட தனுஷ் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார்னு சொல்லப்படுது. தனுஷ் மற்றும் மித்ரன் ஜவஹர் ரெண்டு பேரும் இதற்கு முன்பு யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன் மற்றும் குட்டி உள்ளிட்ட படங்களில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படங்கள் அனைத்திற்கும் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இதனால் அடுத்து அவங்க இணையிற படத்தின் மீதும் அதிகம் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. முந்தைய படங்களை போலவே D44 அப்படின்னு தற்காலிகமாக அழைக்கப்பட்டு வரும் இந்த படமும் ரொமான்டிக் காமெடி படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. D44 பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு போன வருஷமே வெளிவந்துருச்சு. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஆனால் அதன் இயக்குனர் யார், ஹீரோயின் யார் அப்படிங்கிற விவரம் எதுவுமே வெளியிடப்படலை. இந்த நிலையில் தற்போது பரவி வரும் லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக ஹன்சிகா நடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக தனுஷுடன் ஹன்சிகா ரெண்டாவது முறையாக கூட்டணி சேர்றாங்க. அவங்க தமிழில் தனுஷோட மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமா ரசிகர்களை கவர்ந்தாங்க ஹன்சிகா. அந்த படத்தில் ரொம்பவுமே பப்ளியான தோற்றத்தில் இருந்தாங்க. ஆனால் தற்போது ஹன்சிகா தன்னோட உடல் எடையை ரொம்பவுமே குறைச்சி ஒல்லியாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் தற்போது ஹன்சிகா கைவசம் மகா அப்படிங்கிற ஒரே ஒரு படம் மட்டும்தான் இருக்குது. சமீபத்திய வருடங்களில் தமிழில் அதிகம் நடிக்காத ஹன்சிகா தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கிறது உறுதியானால் அவங்களுக்கு இது மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். D44 படத்தோட ஷூட்டிங் துவங்க இன்னும் பெரிய தாமதமாகும்னே தெரியுது. காரணம், தனுஷ் அதற்கு முன்பு பல்வேறு படங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ஜகமே தந்திரம் படத்தில் நடித்து முடிச்சிருக்கும் தனுஷ் அதுக்கப்புறம் கர்ணன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி உள்ள அந்த படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்ட பணிகளில் இருக்குது. அதை தொடர்ந்து அத்ராங்கி ரே அப்படிங்கிற பாலிவுட் படத்தில் தனுஷ் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதன் ஷூட்டிங்கில் அவர் சில தினங்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாரு. அந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் மதுரையில் தொடங்கப்படும்னு சமீபத்திய பேட்டியில் படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் தனுஷ் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. D43 என அழைக்கப்பட்டு வரும் அந்த படத்தின் கதை கிரைம் த்ரில்லர் கதையாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம்தான் தனுஷ் ஹன்சிகா இணையும் படம் துவங்கும்னு தெரியுது.